கிருஷ்ணாபுரம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையிலும் இப்போது பரவலாக பேசப்பட்டிருக்கும் டெங்கு காய்ச்சல் சம்பந்தமான ஆய்வுக் கூட்டத்தை இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கிருஷ்ணாபுரம் தொகுதிக்குள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் துணை சுகாதார நிலையத்திலும் பார்வையிட்டு வந்த அடிப்படையின் பேரில் கிருஷ்ணாபுரம் தொகுதியில் டெங்கு காய்ச்சல் இல்லை என்பது, ஏன்னா வந்து அவங்க சர்வே ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்களா நார்மல் அதாவது ஆர்டினரி ஃபீவரில் தான் வந்து பேஷண்ட்ஸ் வந்து அட்மிட் ஆகிருக்கிறாங்களும் அவங்களுக்கு இருந்தாலும் நம்ம வந்து டெங்கு காய்ச்சல்னால அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களாங்கிறது பிளட் டெஸ்ட் எடுத்து அதனுடைய பிளேட்லெட்ஸ் வேல்யூலாம் வந்து கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது பேஷண்ட்ஸ் வந்து அதிகப்படியாக வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வர வைரல் காய்ச்சல்னால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, டெங்கு காய்ச்சல் இல்லைங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் மீறி வந்து இப்போ ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக வந்து எல்லா அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் ஆய்வு செய்த போது ரெகுலராக வந்து அவங்க அந்த நிலவேம்பு கஷாயம் வந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயம் மாணவர்கள் மத்தியில் வந்து நிலவேம்பு கஷாயம் கொடுக்கப்பட்டு அவர்களும் அதை எடுத்துக்கொண்ட நிலையில் மாணவர்களிடம் விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களிடம் கேட்கும்போது டெங்கு காய்ச்சல் எவ்வாறு பரவியுள்ளது அப்படிங்கிறது கேட்கும்போது மாணவர்கள் தெளிவாக இதன் மூலமாக தான் பரவியிருக்கு, அது டெங்கு காய்ச்சல் பரவாமல் இருக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு மாணவர் மத்தியிலும் தெளிவாக இருக்கிறது. அவர்களை கேட்கும்போது நிலவேம்பு கஷாயம் நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ எங்கள் பள்ளிக்கூடத்திலே கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாது எங்களுடைய பெற்றோர்களுக்கும் அது அறிவுறுத்தப்பட்டு அவர்களும் அந்த நிலவேம்பு கஷாயம் எடுக்கப்பட்டிருக்கனால டெங்கு காய்ச்சலில் நாங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை என்பது இன்றைய ஆய்வின் போது திட்டவட்டமாக தெரியப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும், அதை மட்டுமே நினைவில் வைத்துக்கொண்டு அத்தனை நடவடிக்கையும் நமது சுகாதாரத்துறை அடிப்படை நிர்வாகிகள் அங்கங்கு உள்ள மருத்துவர்களினுடைய உதவியுடன் ஒவ்வொரு பகுதியிலும் இப்பொழுது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கரூர் மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணாபுரம் தொகுதியில் டெங்கு காய்ச்சல் என்பதே இல்லை என்பதுதான் இன்றைய நிலவரம்.